ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். அது என்னென்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ஆர்கனைஸ் ஃபேக்ட்ரி போர்ட்லேருந்து ரெக்யூர்மெண்ட் சொல்லியிருக்காங்க, ஓஎஃப்பிலேருந்து ரெக்யூர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. சில பேர் நிறைய பேர் இதுக்கு ட்ரை பண்ணணும்னு ஆசைப்பட்டுருப்பாங்க, சில பேர் ட்ரை பண்ணியிருப்பாங்க. இப்போ அவங்களுக்கான ஒரு வாய்ப்பாக இது இருக்கும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. அதனால் தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ், இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் லொக்கேஷன் பார்த்தா ஆல் ஓவர் இந்தியா அப்படின்றதையும் தெரிவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, டோட்டல் வேகன்சி பற்றி சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 6060 வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதனால் வேகன்சி ரொம்ப அதிகம்தான், தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதுக்கான போஸ்டிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நான் ஐடிஐ போஸ்டிங் அப்புறம் ஐடிஐ போஸ்டிங், இந்த ரெண்டு கேட்டகரியில் தான் எடுக்கிறாங்க. அதனால் இந்த ரெண்டு கேட்டகரி அவங்களுடைய அஃபீஷியல் சைட்டில் தான் அப்ளை பண்ண முடியும், வேறு எதுவும் அப்ளை பண்ண முடியாது. இதில் ரெண்டு விதமான போஸ்டிங் சொன்னால, நான் ஐடிஐ போஸ்டிங்க்கு 2219 வேகன்சியும் ஐடிஐ போஸ்டிங்க்கு 3847 வேகன்சியும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் எந்த போஸ்டிங் உங்களுக்கு எலிஜிபிள் நினைக்கிறீங்களோ தாராளமாக நீங்கள் அந்த போஸ்டிங் ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் 10th முடிச்சிருக்கணும் இல்லைனா ஐடிஐ முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுத்தில் எது முடிச்சிருந்தாலும் தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது உங்களுக்கான ஒரு ஒரு வாய்ப்பாக இதை யூஸ் பண்ணிங்க. இதில் செலக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, அதெல்லாம் யூஸ் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காக தான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஏஜ் லிமிட்டும் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மேக்ஸிமம் ஏஜ் மினிமம் ஏஜ் பற்றி சரியில்லை இது வரைக்கும், ஆனால் மேக்ஸிமம் ஏஜை பற்றி சொல்லியிருக்காங்க. 24க்குள்ளே இருக்கணும், 24க்கு மேலே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ண எலிஜிபிள் கிடையாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதனால் அதுக்குள்ளே இருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் இருந்தால் அவங்கள ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், ஈஸியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, சேலரி பற்றி நீங்கள் எந்த ஒரு கவலையும் பட வேணாம், ஏன்னா ஒரு பெஸ்ட் பேக்கேஜ் கன்ஃபார்மாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ரெண்டு கேட்டகரியில் தான் எடுக்கிறாங்க, அதனால் ரெண்டு கேட்டகரிக்கும் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து பெஸ்ட் பேக்கேஜ் கன்ஃபார்மாக கிடைக்கும், நீங்கள் அந்த ஒரு கவலையே பட வேணாம் நீங்கள் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. எப்படி செலக்ட் ஆகணும், அதில் எப்படி வாங்குறதுன்னு மட்டும் பாருங்கள், கை ஈஸியாக கிடைச்சவனுங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இதை எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே செலெக்ஷன் ப்ராசஸ் ரெண்டு விதமான ப்ராசஸாக இருக்குது, ஒன்று ரிட்டன் எக்ஸாம், இன்னொன்று பர்சனல் இன்டர்வியூ. அதனால் இந்த ரெண்டு ப்ராசஸையும் நீங்கள் கிளியர் பண்ணி ஆகணும், கிளியர் பண்ணால் மட்டுமே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிங்கன்னா ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இது அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் டீட்டெயில் சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 100 ரூபாய் சொல்லியிருக்காங்க. அப்புறம் அதர் கேண்டிடேட் எஸ்சி எஸ்டி இவங்களுக்கெல்லாம் ஃபீஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான், இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இதை அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, 9/2/2020 கடைசி டேட்டு. இந்த மாதம் 9ஆம் தேதி வரைக்கும் இதை அப்ளை பண்ண முடியாது, அதுக்கு மேலே அப்ளை பண்ண முடியாது. குயிக்காக அப்போ அப்ளை பண்ணுங்கள், ஏன்னா டைம் இல்லை, நாட்களும் கம்மியாக தான் இருக்குது. அதனால் சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் இருந்தால் அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இதில் வேறு எதனா டவுட் இருந்துச்சுன்னா, அவங்களுடைய அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை போய் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி இந்த அலாரமும் அப்ளையும் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிரு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட்டில் சந்திப்பு.